வணக்கம். இது வஞ்சி மலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சி மலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். சமூக அறிவியல் பாடத்தில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். முதல் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. பாபர் பிறந்த ஆண்டு 1483. கான்வா போர் நடந்த ஆண்டு 1527. கோக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு 1529. பாபர் இறந்த ஆண்டு 1530. பாபர் புலமை பெற்ற மொழிகள் துருக்கி பாரசீகம். பாபரின் சுயசரிதையின் பெயர் துசுக்கி பாபரி. பாபரின் மூத்த மகன் ஹிமாயுன். சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு 1539. மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே குடியமர்ந்த அரேபியரை மாப்பிள்ளை என்று அழைத்தனர். குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம் ஷா. ஒற்றர் துறையை நிறுவியவர் கியாசுதீன் பால்பன். தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்ளக். தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் முகமது பின் துக்ளக். சையது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. லோடி அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி. லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் பஹலுல் லோடி. மம்லுக் என்னும் அரேபிய சொல்லுக்கு பொருள் அடிமை. ஜலாலுதீனின் உடன் பிறந்தோரின் மகன் அலாவுதீன் கில்ஜி. சிக்கந்தர் லோடி மகன் இப்ராஹிம் லோடி. தைமூர் படையெடுப்பு நடந்த ஆண்டு 1398. சித்தூர் சூறையாடல் நிகழ்ந்த ஆண்டு 1303. ஒற்றர் துறையை நிறுவியவர் கியாசுதீன் பால்பன். நிலத்தை பெற்றவர் இக்தாதாதர் அல்லது முக்தி. நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் அலாவுதீன் கில்ஜி. வங்காளம் சுதந்திர அரசாக உருவான ஆண்டு கிபி 1346. சிக்கந்தர் லோடியின் தலைநகர் ஆக்ரா. 1186 ஆண்டு கோரி முகமது பஞ்சாப் மீது படையெடுத்து லாகூரை கைப்பற்றினார். முகமது கோரியின் இயற்பெயர் மொய்சுதீன் முகமது. கஜினி வம்சம் முடிவுக்கு வந்த ஆண்டு 1192. ஹரிஹரர் புக்கர் இருவரும் துக்ளக் அரசிடம் பணிபுரிந்தனர். சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் வித்யாரண்யர். ஹரிஹரர் புக்கர் ஆன்மீக குரு வித்யாரண்யர். வித்யாநகர் பின்னர் விஜயநகர் என்று அழைக்கப்பட்டது. பொறுத்துக சங்கம வம்சம். 1336 முதல் 1485 வரை. சாளுவ வம்சம். 1485 முதல் 1505 வரை. துளுவ வம்சம். 1505 முதல் 1570 வரை. ஆரவீடு வம்சம். 1570 முதல் 1646 வரை. சங்கம வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஹரிஹரர் புக்கர். விஜயநகர பேரரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகே பாமினி பேரரசு நிறுவப்பட்டது. முதலாம் புக்கர் மகன் குமார கம்பனா. குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவி. கங்காதேவி இயற்றிய நூல் மதுரா விஜயம். சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் இரண்டாம் தேவராயர். விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படை தளபதி சாளுவ நரசிம்மர். துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் சிறந்த அரசர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் அவையை அலங்கரித்த 8 இலக்கிய மேதைகளை அஷ்டதி கஜங்கள் என்கிறோம். 8 இலக்கிய மேதைகளுள் மகத்தானவர் அல்லசாணி பெத்தண்ணா. ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது. விஜயநகர அரசு வீழ்ச்சியுற்ற ஆண்டு 1646. ஆரம்பீடு வம்சத்தார் புதிய தலைநகர் பெனுகொண்டா. பொறுத்துக சீனா பட்டு, மலபார் வாசனை பொருட்கள், பர்மா விலை உயர்ந்த ஆபரண கற்கள். கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் அமுத்த மால்யதா என்ற நூலை எழுதினார். நன்றி.